இந்த மத நன்னிலக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய மாமா ஜைனுலாபிதீன் அவர்களே, என்றும் இனிய எங்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மணிநகரம் முதல் தெருவில் கம்பத்தில் வசிக்கும் என் பெயர் ஆர் வி தங்கவேல். நான் 13 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது வானொலியிலே மத நல்லிணக்க பாடல்களை கேட்டு வந்திருக்கக்கூடியவன், 40 வருடமாக கேட்டுக்கொண்டிருப்பவன். அதிலே நூறு முஹம்மது என்று அர்த்தம் தெரியாது எனக்கு. அந்த அளவு நாகூர் அணிபாக மேல் இன்றும் என்றும் எங்கள் இல்லத்திலே இந்த 47 வருடமாக மும்மத பாடல்களை போட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். மௌத்தாக வரை நாங்கள் போடுவோம். எனக்கு இருக்கின்ற ஒரே கேள்வி எல்லாம், அப்பேற்பட்ட நாகூர் ஈய மணிபா அவர்களை இஸ்லாமியர்கள் பெருவாரியாக வசித்து வருகின்ற வாணியம்பாடியிலே ஏன் தோக்கடிக்கப்பட்டார்? எல்லாம் ஏக இறைவனின் பெயரால் இந்த கேள்வியை கேட்டு அமைகிறேன். அதாவது நாகூர் ஹனீபா என்கிற ஒரு நாகூரை சேர்ந்த ஒரு பாடகர், அவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து அந்த இயக்கத்துக்காக பாடிக்கொண்டிருக்கிறவர். ஓடி வருகிறான் உதயசூரி என்கிற அந்த மாதிரி பாட்டுகளை போட்டுதான் திமுகவை வளர்த்தாங்க. அதன் அடிப்படையில் கிடைச்ச பேரை வைத்துக் கொண்டு இஸ்லாமிய பாடல்கள் இருக்கிற பேரில் சில பாடல்கள்லாம் பாடினார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா அவர்கள் முன்னாடி முதல்வராக இருக்கும் பொழுது, இப்போ இல்லை முந்தின பேரில் இருக்கும் பொழுது, வாணியம்பாடியில் இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல் வாணியம்பாடி முஸ்லீம்களே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த இடைத்தேர்தலில் வந்து இப்போ முஸ்லீமை தான் இப்போ நிப்பாட்டுவாங்க. எப்போதுமே வாணியம்பாடி தொகுதியில் எந்த கட்சி நிப்பாட்டினா கூட அது முஸ்லீமை தான் நிப்பாட்டுவாங்க. இப்போ கூட வாணியம்பாடியிலேருந்து முஸ்லீம் எம்எல்ஏ ஒருத்தர் தான் இருக்கிறார். இதுக்கு முந்தி இன்னொருத்தர் முஸ்லீம் எம்எல்ஏ தான் இருந்தார். வேலுசாமின்ற ஒரு வேட்பாளர் வந்து அதிமுகவில் போடுறாங்க. திமுகவிலேருந்து நாகூர் அணிபாவை போடுறாங்க. போட்டால் நாகூர் அணிபா தோற்று போயிடுறாரு. முஸ்லீம்களை இருக்கக்கூடிய பகுதியில் வந்து திமுக வேட்பாளர் தோத்துடுறாரு, முஸ்லீம் வேட்பாளர். அப்போ வேலுசாமி ஜெயிச்சிடுறாரு. அதான் அவர் கேள்வி கேட்குறாரு, முஸ்லீம்களை இருக்கிற ஒரு ஊரில் நாகூர் அணிபாட்டா எவ்வளோ பெரிய ஒரு ஆள், நாங்கள்லாம் மதிக்கிறோம், அப்படி மதிக்கிற ஒரு ஆளை இந்த மாதிரி கவுத்தி விட்டீங்களே, இதுதான் அவருடைய கேள்வி. முதல் விஷயம் விளைக்கிறேன்னா, நாகூர் அணிபா என்பவர் பாடகராக இருக்கலாம், முஸ்லீம்களுடைய பார்வையில் வந்து அவருக்கு வந்து இஸ்லாமிய ஒரு அந்தஸ்து யாருமே கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோம் என்றால், அவருடைய பாடல்களில் அதிகமான பாடல்கள் வந்து இஸ்லாத்துக்கு விரோதமானது. மற்றவங்க தான் அந்த குரலுக்காக கேட்குறாங்களே தவிர, அவருடைய பாடல்கள் எடுத்திங்கன்னா இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கக்கூடிய பாடல்கள் தான் அதிகமாக இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா உதாரணத்துக்கு இருக்குங்களேன், ஒரு கடவுள் கொள்கை இஸ்லாத்தினுடைய கொள்கை, இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஆனால் முஸ்லீம்களில் சில பேர் தர்கா கட்டி கொண்டு அதை வழிபடுறாங்க. தர்காங்கிறது கடவுள், மனுஷன் இறந்து போன இடம். தர்காண்டா என்னென்னா அல்லாவுக்கு அது சம்மந்தம் கிடையாது. ஒரு 400 வருஷத்துக்கு முந்தைய நாகூரில் சாவுள்ள மீர் ஒருத்தர் இருந்தார். அவர் செத்து போன பிறகு அவரை புதைச்சி வைத்து கொண்டு அதை தர்கான்னு கட்டி வச்சுருக்கிறாங்க. எங்கள் நம்பிக்கை பிரகாரம் அவரை வழிபடக்கூடாது. அவர் ஒரு மனிதர், இறந்து போயிட்டார். அல்லா ஒருத்தனை தான் வழிபடணும், இவர் அல்லா கிடையாது. அப்படின்னு இருக்கும்பொழுது இவர் என்ன செய்கிறார்னா, நாகூர் தர்காவுக்கு பாட்டு பாடுறார். இஸ்லாமிய அடிப்படைக்கு மாத்திரம் நம்மனை வெறுட்ட மருந்துன்று விக்கி நாகூர் தர்காவில்லைன்னு படிக்கிறார். அப்போ நாகூர் தர்காவே இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது, இவர் இஸ்லாத்துக்கு மாத்திரமாக படிக்கிறார். அது தர்காவுக்கு போகக்கூடிய சில முஸ்லீம்களுக்கு விருப்பமாக இருக்குமே தவிர, அதிகமான முஸ்லீம்கள் பார்க்குறாங்க என்னென்னா இது இஸ்லாமிய அடிப்படை கொள்கை இருந்தாலும் மாத்திரமாக பேசுகிறாரு, அறியாதவர்கள் தர்காவுக்கு போகிறார்கள்னா ஒரு இஸ்லாமிய ஒரு பிரபலியமான ஒரு ஆள் இப்படி பேசலாமா? இந்த மாதிரியான அடிப்படையில் என்ன செய்கிறார், அவர் பாட்டுகளை படிக்கிறார். அதே மாதிரி நிறைய அவர் கதைகள் கட்டுக்கதைகள்லாம் பாட்டாக படிச்சிருக்கிறார். நிறைய உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அதனால் வந்து நாகூர் அணிபா என்பவருக்கு முஸ்லீம் சமுதாய மத்தியில் ஒரு மார்க்க அறிஞர் என்றோ, மார்க்கத்தின் காவலர் என்றோ, மார்க்கத்துக்காக தொண்டாற்றவர் என்றோ ஒரு கருத்து எங்கள்கிட்ட எப்பவுமே இருந்ததில்லை. அது இங்கே உத்தமம் பார்க்குறது, இங்கே நின்றாலும் முஸ்லீம்கள் போட மாட்டாங்க, அதுக்காக போட மாட்டாங்க. வேறு அரசியல் நிலைப்பாட்டுக்காக வேண்டி அந்த கை ஓங்கி இருந்தால் அவங்க ஜெயிப்பாங்க, திமுக கை ஓங்கி இருந்தால் ஜெயி, அப்படி தான் வருமே தவிர, முஸ்லீம் என்ற முறையில் வாக்களிப்பதற்கு ஏற்றவராக அவர் இருக்கலை. அது போக பொதுவாக ஒரு மதத்தில் யாரெல்லாம் பிரபல்யமாக இருக்கிறாங்களோ
அவங்க அந்த மதத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அதாவது தன்னால் என்னதான் அணுகணும், கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் செய்யணும். இவர் அது மாதிரிலாம் அந்த ஊரில் கூட யாரும் நெருங்க முடியாது. மேடையில் பாடும்பொழுது தான் எல்லாரும் தெரியுதே தவிர ஒரு கோரிக்கைக்கு வாசல் போய் நிற்க முடியுமான்னு நிற்க முடியாது. யாராணின்னு கேட்குற மாதிரி, அதாவது மக்கள் தொடர்புல வந்து ரொம்ப ஒரு ஜீரோன்னு வச்சுக்கலாம். மக்கள் வெறுக்கிற அளவுக்கு தான் அவருடைய யாருக்காவது ஏதாவது உதவி செய்ததாகவோ, ஒரு உதவி வாங்கி கொடுத்ததாகவோ, ஒரு வேலை வாய்ப்பு ஏதாவது அந்த கட்சியில் உள்ள செல்வாக்க வைத்து ஆட்சியில் இருக்கும் பொழுது ஏதாவது நான் படிச்சிருக்கேங்க எனக்கு வேலை தரமாட்டேங்கிறாங்க, ஏதாவது அந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததாகவோ ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு சமூகத்துக்கு இவர் பாடுபடுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது மக்களுக்கு வரும். அப்படி எத்து கூட முஸ்லீம்களுக்கு செஞ்சதில்லை. முஸ்லீமுடைய அவர் வக்குபோருடைய சேர்மன் அளவுக்கு அவரை வச்சிருந்தாங்க, வச்சிருந்தும் கூட அதை வைத்துக்கொண்டு வக்கு வாரியத்தில் எவ்வளோ இடங்கள்ல பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்குது, அதையெல்லாம் ஏழை முஸ்லீம்களுக்கு வீடு கட்டுறது கொடுக்குற மாதிரி எவ்வளோ திட்டங்கள்லாம் கொண்டு வரலாம். அப்படி கூட அவர் அந்த அதிகாரத்தில் இருந்தும் செய்யலை. அதனால தான் அவரை வந்து முஸ்லீம்கள் நம்ம ஆளுன்னு பார்க்க தவறிட்டாங்க ஒன்று. அது போக வந்து அங்கே உருது பெல்ட்டில் உள்ளவங்க மானியம்பாடி, இவர் தமிழ், உருதுல பேசினா தான் உங்களுக்கு விளங்க அந்த பகுதியில். இவர் தமிழில் போய் என்ன பேசினான்னு தெரியாது, விளங்காது. ஊர் ஜமாத்துகளில் அது ஒரு ரெண்டாவது தர காரணமாக இருந்திருக்கலாமே தவிர அவர் ஆதரிக்கணுங்கிறத எங்கள் சமுதாயத்துக்கு ஒன்றும் செய்யலை அவர். அது சொல்கிறோம்.